எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் வந்து டாக்ஸி பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். நியாயமாக சம்பாதிக்கலான்னு நான் ஒரு பிளானை போட்டுட்டேன். அதுதான் வந்துட்டேன். நான் வந்து கொஞ்சம் நல்லவனாயிட்டேன். அதான் இது நியாயமாக சம்பாதிப்போமே, அதான் டாக்ஸி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, எங்கே ஆரம்பிக்கலாம்? நம்ம சிட்டிலேயே ஓட்டுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, லெவல் ஒன்று கொடுத்தாச்சு, மேலே மட்டும் ஆட் பண்ணிக்குது. டேய், ஏண்டா தொல்லப்படுறீங்க? வீடியோ எடுக்கும் போது இப்படி வருவாங்க செத்தா பழுக. டேய், என்னடா ஸ்டோரியெலாம் வருது? இவங்க இந்த கேம் பங்கமாக பண்ணிக்கிறானுங்கோ. சூப்பர் டாக்ஸி சிமுலேட்டர் கேமுக்கெலாம் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கொடுப்பாங்களாக்கும். நல்லது நல்லது. நான் வேணால் இந்த கேமோட லிங்க்கு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் பாருங்கள். நீங்களும் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், என்னடா இது டாக்ஸி கேமுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கொடுக்குறாங்கன்னு. ஏங்க, பேங்க்லேருந்து திருடிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன் இவன் என்னங்க பண்ணுறது இவனை? டேய், கையில் மட்டும் மாட்டினேன், அவனை கைமா பண்ணிடுவேன்டா. கஷ்டப்பட்டு மக்கள் சம்பாதிச்சக்காச்சு இப்படி திருட்டுறியடா. என்னது இது? ஒருவேளை நம்ம தான் இந்த டாக்ஸி டிரைவராக இருப்போமோ? ஐயோ ஐயோ, நல்ல வழியில் சம்பாதிக்கலன்னு பார்த்தா இவனுக்கு இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறோமே. சரி, என்ன பண்ணுறது? ஐயோ, போலீஸரோட பாருங்க சார், எட்டு விழுந்து காப்பாற்றுக்கு சார். இல்லை, கொண்டு போட்டுருவானே. இவன் சொல்கிறத சரியான வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஐயோ, என்ன பண்ணுறது? நியாயமாக சம்பாதிக்கணும் தான்டா. இப்படி பண்ணுறீங்களாடா டே தாத்தா பல்லா. சரி விடுங்க, முதல் நாளே அப்படி இருக்குது, என்ன பண்ணுறது? சரி விடு, அடுத்த ட்ரிப்பாச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த லெவல் 2 போய்க்கலாம்டா. இப்படி போட்டு பண்ணிட்டாங்களே, இன்னும் திரும்ப ஸ்டோரி வருது. அவனா? டே நீயா? அட, செத்தப்ப இல்லை. ஏய், என்னதுடா இது டே? எல்லாம் செத்து கிடக்குறானுங்க. என்னடா இது? என்னாச்சு உங்களுக்கு? ஒரு 5-6 பேர் செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேயே இருக்கிறானுங்கோ. வி கிட்னாப்பட் யுவர் ஃபேமிலி அண்ட் இஃப் யூ டோன்ட் பே வி வில் வில் திம். அப்படின்னா இது இவனோட ஃபேமிலியா? இவனோட ஃபேமிலியை கொண்டுட்டாங்களா? அதுக்கு தான் பேங்க் ராபரி பண்ணானோ? தெரியலையே. கண்டிப்பாக இந்த கேமை ஃபுல்லாக முடித்தா தான் இந்த ஸ்டோரி புரியும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். டேய், என்னடா டாக்ஸி கேமா இல்லை கேங்ஸ்டர் கேமாடா இப்படிலாம் கொண்டு போகிறாங்க? சரி, இவன் கொஞ்சம் பார்க்க நல்லவன்தான், நல்லவன் மாதிரி தான் இருப்பான்னு தோணுது. ஆனால் பேங்க்கில் திருடு இந்த மாதிரி பண்ணுறது. சரி விடுங்க, என்னது இது? எங்கேயோ போகிறான், ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. டேய், பேங்க்காடா இது? அட பாவி, திருந்தவே மாட்டே போல இருக்கு. டேய், ஏம்ல இப்படி பண்ணிதே, கிறுக்கு மெண்டல் போலடா. அவனுக்கு என்ன உடஞ்சாக்கிட்டான்ல. டேய், இது பொண்டாட்டி பிள்ளை எங்கே கடத்தி வச்சுருக்கான்னு சொல்கிறா. அவனை அடித்து போட்டு அவன் பொண்டாட்டி பிள்ளை நான் காப்பாற்றுறேன்டா. என்னை பற்றி தெரியாதுல்ல, நல்லா GTA 7 ட்ரெஸ் கேங்ஸ்டர் வேகாஸ், அதெல்லாம் பெரிய கேங்ஸ்டர் வந்துட்டு தான் இந்த மாதிரி நல்ல வழியில் சம்பாதிக்கலாம்னு வந்துட்டேன். நீ ஒரு எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, அவனை போட்டு போட்டு பொழந்துடுறேன், அப்புறம் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றி குத்துடுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணாது, ருடுக்க. இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. எங்கே அரைக்கணும் நேராக பண்ணோம். ஓகே ஓகே, தப்பு தப்பு தப்புது, தப்பு தப்பு தப்பு, தப்பான ஊரில் போயிட்டு இருக்கிறோம். ஐயோ, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ ஐயோ, கண்டுபிடிக்கப்பாங்களே. இந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருந்தாச்சுங்களேன், என்ன ஆகிறது? ஓகே, பக்கத்தில் வந்தாச்சு வந்தாச்சு. ஆ சாரி சார், என்னடா இது இப்படி நடக்குது? டேய், ஆனால் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர், இந்த கார் கூட என்னால் ஓட்ட முடியல. சை, எனக்கு அசிங்கமாக இருக்குடா. ஓகே, உன்னை இறக்கி விட்டாச்சு. என்னடா கோவப்படுற? என்னடா நீனு, இங்கே புதுசாக ஸ்டோரி போகுது, இவன் ஏதோ பேசினுக்குறாங்க. நாலு பேரும் என்னடா பேசினுக்குறீங்க? அப்போ இது என்ன கனவா என்ன? திரும்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கான்? என்ன இடண்டா இது? டாய், என்ன சரக்கடிக்கிற? ட்ரிங்கிங் ஏதோ சொல்லுவாங்களே, அந்த படத்துலலாம் போடுவாங்களே, அது என்னது? ட்ரிங்கிங் நோ காசஸ் வாட்டரா என்னன்னு தெரியலையே. திருடுக்க. நோ ஸ்மோக்கிங் இன்ஜீரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்க் வாட்டர். ஐயோ ஐயோ, தெரியலையே. சரி விடுங்கோ, யார்ட்டே பேசினுக்கிறான். டேய், எனக்கு தான் கால் பண்ணுறியாடா? அட பாவி பேலை, எனக்கே தெரில. டேய், செத்த பேலை. டேய், எங்கப்பா
இது அண்ணன் கொடுக்க வச்சுருக்கோம் அந்த காசு, அதுக்காக தான் இருக்கும். வாடா வாடா சீக்கிரம் வாடா, எவ்வளோ மெதுவாக நடந்து வர்றான் கேள்ட்டு பேல சத்தா பேல. எங்கே போனோம்? ஓகே ஏங்க, இதில் கூட பெட்ரோலாக இருக்குது. என்ன தெரியாது இது, டேய் இது பக்கம் இதுக்கிட்ட என்ன கூப்பிட்ற? தலைவர் கொஞ்சம் காசு அதிகமாச்சுன்னு கொஞ்சம் ஆணை வந்துச்சு, ராஜ பரம்பரை ஃபீலு. ஆ இங்கே தான் திருட போகிறான்னு நினைக்கிறேன். ஓ இது இது என்னது, க்ராசரி ஸ்டோரா? அருமை, பூட்டி இருக்க கடையை மேலே திறந்து வந்துட்டான். என்னடா காசெல்லாம் வைக்கிற? அடே அப்பா ஏழை நீ சூப்பரில், ஆனால் இப்படி வந்தாடா எடுக்கிறது? மது எறிந்துவது உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். அடுத்து என்னது இது, முடிச்சிட்டோம் அந்த லெவலை, என்னை திரும்ப அவன் வீட்லேயும் அரைக்கணும். பக்கம் தானே இருக்குது, நடந்து போகலாம்ல. சத்தப்பாய கழட்டு போயெல்லாம் இருக்காங்களே இவங்களெல்லாம் வச்சுட்டு, என்ன பண்ணுறது? ஐயோ ஐயோ சாரி சாரி, அங்கே வரலாம் உட்காந்துக்கிறாங்கோ, மன்னிச்சுக்கோங்க சார். டேய் பிரேக் போட நிற்குமா நிற்காதடா, அவங்க டிப்பு 40 ரூபா கொடுத்துக்குறான் சூப்பர். இடே இவங்க வேறு எங்கோ, இத்தோட இது முடிச்சுக்கலாங்கோ. இதை இந்த கேம்ல பாட்டு கேம்ல போடலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது, டாக்ஸி கேம்க்குலாம் ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்கல்ல அதான். ஓகே பாய்.